ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அன்ன தரித்திரியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உணவு பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி. எந்த நோய் வந்தாலும் அந்த நோயை சில காலம் சில நாட்கள் நம்மளால் தாங்கிக்க முடியும், ஆனால் சில மணி நேரம் கூட தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நோய் உலகத்தில் இருக்குது அப்படின்னா பசி அப்படிங்கிற ஒரு நோய். இந்த உலகத்தில் ரொம்ப கொடுமையான நோய் பசி. அதுக்கு ஏழை தெரியாது, பணக்காரன் தெரியாது, நோயாளி தெரியாது, இருப்பவன் இல்லாதவன் என்கின்ற எந்த வேறுபாடும் அதுக்கு தெரியாது. பொதுவாக எல்லாருக்கும் சமமாக ஒரு நோய் வருது அப்படின்னா அது பசி அப்படிங்கிற ஒரே நோய் தான். அந்த பசி பிணிய போக்கணும் அப்படின்னு பாடுபட்ட மகான்கள் இந்த நாட்டில் எவ்வளவோ பேர். அதில் ஒருத்தர் வள்ளல் பெருமானார். நம்ம நூற்றாண்டில் நம்ம வாழ்ந்த காலத்துக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த மகான் உலகத்தில் எந்த உயிரும் பசிப்பிணியால் வாடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சுத்த சன்மார்க்க சபையை நிறுவி அன்னதான பணியை ஆரம்பித்து வச்சார். அப்போ அந்த அளவிற்கு இந்த உலக மக்கள் எல்லாருக்கும் பொதுவான ஒரு நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பசி அப்படிங்கிற ஒரு நோய் தான். அதை போக்கக்கூடிய அமிர்தமாக நமக்கு இருக்கக்கூடியது உணவு. ஒரு வீட்டில் எதுக்கு தரித்திரியம் இருந்தாலும் சாப்பாட்டுக்கு தரித்திரியம் இருக்கக்கூடாது. மூணு வேளை அந்த வீட்டில் நிரந்தரமாக சாப்பாடு இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்கிற விஷயம். கஞ்சியோ கூழோ ஏதோ ஒன்று மூணு வேளை சாப்பிட்றதுக்கு இருந்தால் தான் அந்த வீட்டில் நிம்மதி இருக்கும். அடுத்த வேளைக்கு குழந்தைங்க சாப்பாடுன்னு கேட்டு அதை கொடுக்க முடியாத நிலையில் ஒரு தாயும் தகப்பனும் அந்த வீட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ ஒரு துன்பமான சூழலில் அவங்க வாழ்வாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தரித்திரியம் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடாது. அது அன்னக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க. உணவு தரித்திரியம் அப்படின்னு சொல்லலாம். உணவு பற்றாக்குறையினால் நாம் அவதிப்படக்கூடிய இந்த சூழலை மாற்றுறதுக்கு ஒரு சில விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைப்பிடிக்கலாம். அதை பற்றி தான் இன்றைக்கி என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்கிறேன். அதில் உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுதோ அதை தாராளமாக நாம் செய்யலாம். ஏன் அப்படின்னா, தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு பாரதியார் ஆவேசமாக, எதுக்குமே அவர் உலகத்தை அழிக்க போகிறேன் அப்படின்னு ஆவேசமாக சொன்னதே கிடையாது. ஆனால் ஒருவருக்கு உணவில்லைன்னும் போது அதற்காக உலகத்தை அழித்தால் கூட தேவலாம் அப்படிங்கிற அளவுக்கு கோபம் வருதுன்னா அந்த பசி அவரை எவ்வளோ வாட்டியிருக்கும், எவ்வளோ அவர் இந்த உலக மக்கள் மீது அந்த பசி மீது எவ்வளோ ஒரு கவனிப்போடு அவர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியுது இல்லையா. ஒரு குழந்தை சாப்பாட்டுக்கு அழும்போது அதுக்கு பால் இல்லை அப்படின்னா அந்த தாயினுடைய நிலை எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். இப்படி உலக மக்கள் எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய பொது நோயாகிய இந்த பசியிலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய உணவை நம்பித்தான் இந்த கலி உலகம் அப்படிங்கிறதே அமைந்திருக்கிறது. அந்த உணவு நமக்கு நிரந்தரமாக கிடைக்கிறதுக்கு ஒரு சில சின்ன சின்ன விஷயம், ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க, சின்ன சின்ன விஷயங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த அன்னத்தை நமக்கு, அதாவது உணவை நமக்கு அருளக்கூடிய தெய்வமாக விளங்குபவளை அன்னபூரணி அப்படின்னு நாம் சொல்கிறோம். அந்த அன்னபூரணி தாயாரினுடைய அந்த விக்கிரகமாக இருந்தாலும் சரி, படமாக இருந்தாலும் சரி, பூஜை அறையில் வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாம். இப்போ அன்னபூரணி விக்கிரகம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஒரு சின்ன தாம்பாளம் இருக்கும், அதில் அரிசி போட்டு நாம் வந்து அதுக்கு மேலே இந்த அன்னபூரணி வச்சுருப்போம். இதுதான் அன்னபூரணி வைக்கிற முறை. அப்படியே வைக்கலாம். அரிசியை மாதந்தோறும் நம்ம மாற்றிக்கலாம். அதில் இருக்கிற அரிசியை நம்ம எறும்பு புத்தில் போட்டுடலாம். மற்றபடி புது அரிசி மாற்றி நாம் வச்சுக்கலாம். அவ்வளோதான் எளிமையான வழிபாடு அன்னபூரணி வச்சு வழிபாடு பண்ணுறது. அப்புறம் அன்னபூரணியினுடைய திருவுருவ படத்தை நம்ம அடுப்படியில் மாட்டி வைக்கலாம். சில பேர் வந்து நாங்கள் அசைவம் சமைப்போங்க அதனால் அங்கே மாட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அசைவம் சமைக்கிறவங்களாக இருந்தால் பூஜை அறையில் வச்சுருக்கிற அன்னபூரணியோடு நம்ம நிறுத்திக்கலாம். நம்ம கொண்டு வந்து சமையல் அறையில் மாட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இல்லை நாங்கள் சைவம் தான் சமைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் அங்கேயும் ஒரு அன்னபூரணி படம் வச்சு
எப்போ அடுப்படிக்குள்ளே நம்ம வந்தாலும் அன்னபூரணியை காலையில் முதல்ல கும்பிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு இந்த வீட்டில் எல்லா பொழுதும் இந்த நாள் முழுக்க இருக்கிறவங்களுக்கும் வர்றவங்களுக்குமான உணவு நல்லபடியாக கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அடுப்பை பற்ற வச்சிங்க காலையில் அப்படின்னா அது ரொம்ப நல்ல விசேஷமான பலனை நமக்கு தரும். இது ஒன்று. இன்னொன்று, நம்ம வீட்டில் நாம் அன்றாடம் வழிபாடு பண்ணுறோம், தெய்வத்தை நினைக்கிறோம், தான தர்மம் எல்லாமே பண்ணுறோம், ஆனாலும் ஏன் இந்த அன்னக்குறை வருது, இதுக்கு வேறு ஏதாவது நிறைய தர்மம் பண்ண முடியாது, ஏன்னா வசதி இல்லை, அப்போ எளிமையாக ஏதாவது தர்மம் பண்ணலாமா அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, காலையில் எழுந்த உடனே வாசலில் பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வீட்டில் ஏற்படக்கூடிய உணவு பற்றாக்குறை எதனால் போகும், ஒரு 1000 பேர் அப்பா நமக்கு சாப்பாடு போட்டாங்கப்பா இவங்க வாழ்க அப்படின்னு வயிறார வாழ்த்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்களுக்கு அந்த வாழ்த்து வேலை செய்யும் இல்லையா? 1000 பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு வசதி இருந்தால் அவங்க ஏங்க கஷ்டப்பட போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது நல்லாவே புரியுது. அந்த 1000 பேர் மனிதர்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லையே, 1000 பேருக்கும் நீங்கள் 1000 செலவு பண்ணி இலை போட்டு விருந்து வைக்கணும்னு அவசியம் இல்லையே, 1000 உயிர்களின் பசிப்பினியே போக்கணும் அவ்வளோதானே. அதுக்கு எளிமையாக என்ன செய்யலாம் அப்படின்னா, எறும்புக்கு நாம் அரிசியை தானமாக கொடுக்கலாம். அதை எப்படி கொடுக்கறது, அதுக்கு தான் கோலம் போட்டாங்க. அரிசி மாவால் நீங்கள் கோலம் போட்டுட்டிங்கன்னா அதை 100 எறும்பு சாப்பிடுதோ, 200 எறும்பு சாப்பிடுதோ, 1000 எறும்பு சாப்பிடுதோ, 1000 ஜீவராசிகளினுடைய பசியை போக்கி வைத்த புண்ணியம் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அங்கே அன்ன தரித்திரியம் ஏற்படுமா? அதனால் கண்டிப்பாக வீட்டு வாசலில் போடக்கூடிய கோலம் நீங்கள் கல் மாவால் போடுறத தவிர்த்துட்டு பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க. அடுத்தது, ஒரு வீட்டில் இருக்கிற தெய்வத்துக்கு நித்தியமாக நாம் நைவேத்தியம் பண்ணணும். அது என்னங்க நித்திய நைவேத்தியம் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், சொந்தக்காரவங்களாக இருக்கலாம், புது ஆளாக இருக்கலாம், நம்ம சாப்பிடும்போது அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம் இல்லை, எத்தனை நாள் அவங்க நம்மளோட இருக்கிறாங்களோ அத்தனை நாளும் நாம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்கள கவனிச்சுக்குவோம் இல்லையா? தெய்வமும் அப்படி தானேங்க, நம்மளோட நம்ம வீட்டில் இருக்கிற அந்த தெய்வத்துக்கு அன்றாடம் நாம் உணவு கொடுக்கணும் இல்லை, அன்றாடம் எங்களால் சக்கரை பொங்கல் செஞ்சு புளிசோறு செஞ்சு இதெல்லாம் செஞ்சு எங்களுக்கு கொடுக்க முடியாதே அப்படின்னா வேண்டாம், தேவையே இல்லை. நம்ம ஒவ்வொரு நாளும் சாதம் வடிப்போம். எளிமையாக எப்படி நித்திய நைவேத்தியம் பண்ணுறது நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் சாதம் வடிப்போம். அந்த சாதத்துக்கு மிஞ்சின நைவேத்தியமே கிடையாது, அதுக்கு சுத்த அன்னம் அப்படின்னு பேர். பல பேர் சுத்த அன்னம்னா என்ன, சுத்த அன்னம்னா என்னன்னு கேட்குறீங்க. சுத்த அன்னம்னா வெறும் வெள்ளை சாதம் தான். எப்பயுமே சாதம் வடிக்கும்போது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ரெண்டே ரெண்டு பருப்பு அதில் சேர்த்துக்கணும். வெறும் சாதமாக நம்ம வடிக்கிறத விட அதில் ரெண்டு தோரம்பருப்பு நீங்கள் சேர்த்து வடிச்சிங்க அப்படின்னா அது முழுமையான ஒரு சாப்பாடு நைவேத்தியம் பண்ணதுக்கே சமமாகும். அதில் நீங்கள் போட்டு நிறைய போட்டு வடிக்கணும்னு அவசியம் இல்லை, ரெண்டு பருப்பு நீங்கள் போட்டு அந்த சாதம் வடிச்சுட்டு அந்த சாதத்தை எடுத்து ஒரு கரண்டி சாமிக்கின்னு தனியாக ஒரு பாத்திரம் வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு சின்னதாக ஒரு பிளேட் வாங்கி வச்சுக்கோங்க, அழகாக அந்த சாதத்தை அந்த சாமிக்கின்னு ஒரு பிளேட் வச்சுருக்கணும் இல்லையா, அதில் வச்சுட்டு ஒரு ரெண்டு சொட்டு நெய் விட்டோம்னா அது ஒரு படையல் போட்டதுக்கே சமம். ஏன்னா அதில் பருப்பு இருக்குது, அரிசி இருக்குது, நெய் இருக்குது, சுத்த அன்னம் அவ்வளோதான். சுத்த அன்னத்தை நைவேத்தியம் பண்ணிவிட்டு காகம் சாப்பிட வழி இருக்குதுன்னா நீங்கள் காக்காய்க்கு வைங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே காக்காய்க்கெல்லாம் வைக்க முடியாதுன்னா உங்கள் சாப்பாட்டிலேயே நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அன்றாடம் நைவேத்தியம் பண்ணுறது அப்படிங்கிறது சிறப்பானது. பெண்கள் மாதவிடாய் காலத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழங்களோ இல்லைனா உலர் திராட்சையோ குழந்தைங்கக்கிட்டேயோ கணவர்கிட்டையோ கொடுத்து வைக்க சொல்லுங்கள். பூஜை அறை போகிற காலத்தில் இந்த மாதிரி சாதம் அடித்து நைவேத்தியம் பண்ணுங்கள், இது ரொம்ப விசேஷமான பலனை தரும். அப்படி நீங்கள் நைவேத்தியம் பண்ணும்போது வடலூர் வள்ளல் பெருமானார நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனம் வாடிய அந்த வள்ளல் பெருமானாரை நினச்சி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, இந்த தாரக மந்திரம் எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் அதை நீக்கக்கூடிய ஒரு அருமையான மந்திரம் இருக்குன்னா அது இந்த மந்திரம் தான், எளிமையான மந்திரம் தான். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி வள்ளலார உள்ளன்போடு நீங்கள் மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த சாதத்தை நீங்கள் நைவேத்தியம் பண்ணுங்கள்.
இப்படி நைவேத்தியம் பண்ணினோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த வீட்டில் அன்னக்குறை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனிக்கணும். தெய்வத்தை எப்படி நாம் ஆராதிக்கிறோமோ அதே மாதிரி வீட்டுக்கு வருகிற விருந்தினரையும் ஆராதிக்கணும். நம்ம நாட்டில் ஒரு பழமொழி சொல்வாங்கங்க, விருந்தினன் விரோதியாக இருந்தால் கூட அவனை உபசரிக்க வேண்டும் என்பது இந்த நாட்டின் பண்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதிதி தேவோ பவா அப்படிங்கிற ஒரு வாசகத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அப்போ யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு முதல்ல தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை நம்ம பெரியவங்க சொன்னாங்க. எதுக்கு? அவங்க வயிறு காஞ்சி போய் வந்திருக்கலாம், பசியில் வந்திருக்கலாம், அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு யார் கேட்பாங்க? ஒரு வீட்டுக்கு வந்து ஏங்க சாப்பாடு போடுறீங்களா அப்படின்னா கேட்பாங்க? இல்லை, ஒரு டம்ளர் தண்ணி குடித்தா கொஞ்ச நேரம் அந்த பசி தாங்கும், அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்ற வரைக்கும் அது பொறுமையாக இருக்கும். அப்போ அந்த வயிறு காஞ்சி ஒருத்தவங்க வீட்டிலேருந்து வெளியே போகக்கூடாது. அதனால தான் வள்ளுவர் கூட திருக்குறளில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார், அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் அப்படின்னு. ஒரு வீட்டுக்கு விருந்தினனோட மகாலட்சுமி வருவாளாமா, விருந்தினன் முகம் மலர்ச்சியாக திரும்பி போனால் மகாலட்சுமி அந்த வீட்டிலே தங்கிடுவாளாம், இந்த வீட்டில் நம்ம தங்கலாம் அப்படின்னு. அது இல்லை, அப்படி விருந்தினன் முகம் வாடி போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் விருந்தினனுக்கு முன்னாடியே மகாலட்சுமி வெளியே போயிடுவாளாமா, இந்த வீட்டில் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு. அவளே அன்னலட்சுமியாகவும் விளங்குகிறாள்ங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். விரோதியே வீட்டுக்கு வந்தால் கூட ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம நாட்டினுடைய பண்பாடு. சும்மா வெயிலில் கலைச்சி வர்றவங்களுக்கெல்லாம் மோர் கொடுத்த காலம் போய் இப்போ சொந்தக்காரவங்க வந்தால் கூட தண்ணி கொடுக்கணுமா, குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குற நிலைமைக்கு நம்ம மாறிட்டு இருக்கிறோம். அது கூடாது. ஒரு அரை டம்ளராவது கண்டிப்பாக வீட்டுக்கு வர்றவங்களுக்கு வயிற்றில் ஏதாவது கொடுத்து தான் நம்ம வீட்டு படியை தாண்டி அவங்கள அனுப்பி வைக்கணும். இதை செய்தோம்னாலே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வயிறு காயாம என்னைக்கும் நிறைந்தே இருக்கும். இன்னொரு விஷயமும் நாம் செய்யலாம். ஐப்பசி மாத பௌர்ணமியில் நடைபெறக்கூடிய அன்னாபிஷேக விழா எல்லா சிவன் கோவில்லையும் நடக்கும். சின்ன கோவிலாக இருந்தால் கூட கண்டிப்பாக அன்னாபிஷேகம் அங்கே நடக்கும். அதில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கால் கிலோவோ அரை கிலோவோ ஒரு கிலோவோ அரிசி வாங்கி கொடுத்து அந்த அன்னாபிஷேகத்தில் அந்த அரிசியால் செய்த சாதம் வடித்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணினா அந்த பரம்பரையினுடைய அன்ன தரித்திரியமே நீங்கும் அப்படின்னு நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஐப்பசி மாத பௌர்ணமியில் வரக்கூடிய அன்னாபிஷேக விழாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. வருடத்துக்கு ஒரு நாள் தான், ஒரு கிலோ வாங்கி கொடுக்க முடியாதா? தாராளமாக செய்யலாம். அதனால் அந்த நாளில் அந்த அன்னத்தை நாம் வந்து எல்லா ஜீவராசிக்கும் படி அளக்கக்கூடிய பெருமானுக்கு அர்ப்பணம் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு அவர் படி அளந்து கொண்டே இருப்பார். அது ரொம்ப சிறப்புக்குரிய ஒன்று, அதையும் நாம் செய்யலாம். இன்னொன்று அன்னதானம். அன்னதானம் எறும்புகளுக்கு பண்ணுற மாதிரியே உயிர்களுக்கும் நாம் பண்ணலாம். அதில் குறிப்பாக என்றைக்கு பண்ணலாம் அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு பண்ணலாம். நிறை நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ எத்தனை பேருக்கு உங்களால் முடியுதோ அத்தனை பேருக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுங்க. அதுவும் குறிப்பாக சித்தர்களினுடைய சமாதி இடம் பெற்றிருக்கக்கூடிய இடத்துல இருந்து உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடிஞ்சுது, அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அது இன்னும் விசேஷமான பலன். ஏன் அப்படின்னா நாம் வாழ்கிற காலத்திலேயே நம்மை போன்ற மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் தான் சித்த புருஷர்கள். அவங்களுக்கு பசிப்பினா என்னங்கிறது தெரியும். அவங்களுடைய சன்னதியில் இருக்கிற ஒருத்தருக்கு, ஒரு அடியாருக்கு, அந்த வாசலில் இருக்கிற ஒருத்தருக்கு நீங்கள் அந்த பசிப்பினியை போக்க உணவு கொடுக்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த சித்தரினுடைய அருள் நமக்கு இரண்டு மடங்காக வேலை செய்யும். அதனால் நீங்கள் ஆலய வாசலில் இருக்கிறவங்களுக்கும் தர்மம் பண்ணலாம். இல்லைங்க, கோவில் வாசலுக்கு எங்களுக்கு போக முடியாது, சித்தர்கள் சமாதியெலாம் இல்லை, வேறு வெளியில் இருக்கிற யாருக்கு வேணாலும் நாங்கள் பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம். நான் வாய்ப்பு இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறதுக்காக அதை சொன்னேன். அதுவும் எங்களுக்கு இல்லைங்க அப்படின்னா, ஒரு நாய் இருக்குது அப்படின்னா ரோட்டில் அதுக்கு ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் வாங்கி போடலாம், அதுவும் ஒரு தர்மம் தான். அது கண்டிப்பாக அது ஒரு உயிரினுடைய பசியை போக்குகிற தர்மம். 5 ரூபாய் செலவு பண்ணோம்னா ஒரு 2 நாய்க்கு நாம் 4 பிஸ்கெட் போடலாம். அதனால் தாராளமாக எந்த உயிரோ ஒரு உயிர் அதற்கு அன்னத்தை தானம் பண்ணி அந்த அன்னதானம் பண்ண கண்டிப்பாக அந்த வீட்டில் அன்னக்குறை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. இது எல்லாத்துக்கும் மேலே இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோங்க, எங்களுக்கு அன்ன தரித்திரியம் எல்லாம் நீங்கிருமா அப்படின்னா இதெல்லாமும் செய்யணும், அதோடு நாம் உழைக்கவும் செய்யணும்.
உழைக்காமல் உணவு ஒருவேளையும் உண்ணக்கூடாது, அப்படி உண்டால் அது திருடி உண்டதற்கு சமம் அப்படின்னு நமக்கு பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் உழைக்கணும், அந்த உழைப்பால் வர்ற சாப்பாட்டை நம்மளும் சாப்பிட்ணும், நம்மளோட இருக்கிறவங்களுக்கும் பகிர்ந்து கொண்டு நாம் சாப்பிட்ணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கடைப்பிடிச்சிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய பரம்பரைக்கே அன்ன தரித்திரியம் அப்படிங்கிறது நீங்கி அன்னம் அந்த வீட்டில் என்றென்றைக்கும் மிக உயர்ந்த அக்ஷய பாத்திரத்தில் வளர்வது போல வளரும். இந்த தகவலை கேட்குற நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் நல்லா இருக்கிறோங்க, மூணு வேளை எங்களுக்கு நல்ல உணவு கிடைக்குது, கடவுள் எங்களுக்கு அந்த அருள் கொடுத்துருக்குற அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த தகவலை நீங்கள் யாருக்காவது நண்பருக்கோ உற்றார் உறவினர்களுக்கோ பகிர்ந்து கொள்ளும் போது அவங்க இந்த கஷ்டத்தில் இருந்து அதிலிருந்து நிவர்த்தி அடைகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பலனும் உங்களுக்கு வந்து சேரும். அது மாதிரி இந்த நல்ல தகவல்களை நீங்கள் கேட்டு மகிழும் போது உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்கள்னு எல்லோரோடும் இதை பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.